பிரச்சனை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்க பொண்ணு காலேஜுக்கு போகும் வரும், மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த பையன் அங்கேயே தான் இருப்பான், பக்கத்துல இருக்கிற கடையில அங்கனக்குள்ள தெரு முனையில அந்த மாதிரி தான் இருப்பானே தவிர, ஒரு படிக்காத பையன், வேலை பார்க்காத பையன், சும்மா அங்கே சுத்திக்கிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி தான் தெரிவானே தவிர, மற்றபடி எங்க பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க பொண்ணு காலேஜுக்கு போகும் வரும், ஆனா இடையில இவன் என்ன பண்ணிருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான், என்னை லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் போய் சொல்லியிருக்கான். இது எங்ககிட்ட வீட்டில் வந்து சொன்னிச்சு. வீட்டில் வந்து சொல்லி நாங்கள் வந்து ஸ்டேஷன் லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சாச்சு. அவன் வீட்லேயும் போயிட்டு நாங்கள் சொன்னோம், அவன் அம்மாவட்டையும் அவன் அக்காக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இப்படி பண்ணுறான், எங்கள் பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க வீட்டில் சத்தம் போடாமல் விட்டுட்டாங்க. திரும்ப நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கினப்போ பொண்ணு இறந்த பொண்ணோட அம்மா கிட்ட அவன் சொல்லியிருக்கிறான், இனிமேல் நான் உங்கள் பொண்ணு பின்னாடி வரமாட்டேன், உங்கள் பொண்ணை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். இது நடந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் எந்த டார்ச்சரும் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, ஸ்டேஷன்லேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, நாங்களும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, விட்டுட்டோம். இன்றைக்கி எங்கள் மாமனார் போய் மதியம் ஈவினிங் காலேஜ் படிக்கிறா, காலேஜுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எங்கள் மாமனார் போய் கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. கூட 4 பொண்ணுங்க அவளோட கூட காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களோட சேர்ந்து தான் அவள் உட்காந்துருந்துருக்குறா. இந்த பையன் எங்கேருந்து வந்தானே தெரியாமல் திடீர்னு வந்து அவள் திரும்பியும் அவளை வந்து கையை பிடிச்சி இழுத்து தள்ளியிருக்கிறான். இதுதான் நடந்தது. அந்த பொண்ணுக்கோ எங்கள் பொண்ணுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. பின்தொடரானா அவன் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறான், கோட்ரஸ்க்கு ஆப்போசிட்டில் அவங்க வீடு, சரிங்களா? அவன் அங்கேயே தான் இருக்கிறான். எங்கள் பொண்ணு போக வரும்போது அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி பண்ணுறது தானே, லவ் பண்ணாதான் கிடையாது. ஒரு பொண்ணு அவன் ஃபாலோ பண்ணி போகிறான். நாங்கள் இத்தனைக்கும் அது பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல தான் செய்து, நாங்கள் எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண தான் செய்கிறோம். அவனை மீறி அவன் அதை பண்ணுறான். கேஸ் போடலைன்னா சத்தம் போட்டிருக்கிறாங்க. சத்தம் போட்டு அவனை வந்து இனிமேல் நீ வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வார்ன் பண்ணுற மாதிரி வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கான், இனிமேல் அங்கே அந்த பொண்ணை வந்து நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன், இந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க. இருக்கலாம், அவங்க அப்பா ரிட்டையர்ட் எஸ்ஐ அப்படிங்கிறதுனால அங்கே தெரிஞ்சவங்க இருந்ததுனால அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். நான் எதுவும் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஸ்டேஷனை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் சத்தம் போட்டு எழுதி வாங்கி அனுப்பி தான் செஞ்சுருக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கல. அவனுக்கு 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 அவன் அம்மாவுக்கு அவன் அக்காவுக்கு 3 பேருக்குமே தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தா கூட அது வந்து மிகையாகாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அன்னைக்கு குழந்தை இல்லாமல் 10 வருஷம் கழிஞ்சு தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. இவ்வளோ தூரம் நாங்கள் 23 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம். எங்கள் பொண்ணு மேலே தப்பு இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் பொண்ணு மேலே ஒரு துளி கூட தப்பு கிடையாது. அதாவது நான் வந்து சும்மா சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், எல்லாம் பார்த்து தான் சொல்லுவேன். எங்கள் பொண்ணு மேலே ஒரு இதுவும் கிடையாது. இவனை நாங்களே கூப்பிட்டு வான் பண்ணுறோம். என் வீட்டுக்கார் வான் பண்ணுறாரு, நான் வான் பண்ணுறேன். எங்கள் அண்ணி வந்து உடம்பு முடியாதவங்க, அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவங்க வீட்டு வாசலில் போய் அழுகுறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அக்காக்கிட்டேயும் தான் எங்கள் அண்ணி போய் அழுகுறாங்க. என் பொண்ணை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான், என் பொண்ணு பின்னாடி ஏன் போகிறான், காலேஜுக்கெலாம் போகிற அளவுக்கு அவன் என்ன அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவனை சத்தம் போடுங்கன்னதுக்கு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் எங்கள் அண்ணியும் எங்கள் குடும்பத்தை அசிங்க அசிங்கமாக திட்டி பேசி என் பையன் அப்படி தான் இருப்பான், என் பையனை சத்தம் போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் பேசி வச்சுருக்குறோம். எங்களுக்குள்ளே எங்கள் பொண்ணு படிச்சுட்டு இருக்குது, ஒரு கல்யாணம் ஏஜ் வந்துருச்சு, அதனால் நாங்கள் கல்யாணம் பேசி வச்சுருக்குறோம். இன்னும் முடிவெல்லாம் பண்ணலை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட்டு, அதனால சரி நம்ம மொதல் பொண்ணு வீட்டில் எங்கள் வீட்லேயே குடும்பத்துலேயே இந்த பொண்ணு தான் மொதல் பொண்ணு, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவனோட மோட்டிவ் என்னென்னா இவளை வந்து கூட்டிகிட்டு போயிடணும், இவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி கூப்பிடணும்னு அவன் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அவளை சொல்கிறதுக்கு என்ன, அவளை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்குறான். நாங்களும் எவ்வளவோ சத்தம் போட்டாச்சு. இன்றைக்கி ஸ்டேஷனில் எந்த பிரச்சனையும் நடக்கலை. இன்றைக்கி நடந்தது என்னென்னா அவள் எங்கள் மாமனார் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணுங்களோட அவள் உட்காந்துருக்குறான், அவன் ஃபோன் பேசுகிற மாதிரியே வந்துட்டு இவளை பிடிச்சி தள்ளிட்டான். இதான் நடந்திருக்கு. வேறு எதுவும் வாக்குவாதம்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக இருக்குதுங்க சார், சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக இருக்குது. அவன் வர்றான், அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறான், பக்கத்தில் இருக்கிற பொண்ணை கையை பிடிச்சி முறுக்கிட்டு அந்த பொண்ணு சேர்ந்து விழுந்திருக்கும். அதோட நல்ல நேரம் அந்த பொண்ணு உழலை, இவளை பிடிச்சி தள்ளி உள்ளே தள்ளுறான். ட்ரெயின் வர்றதை பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு, அதாவது ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்குறவன் எந்திரிச்சு வந்து தள்ளி விடுறான்.